Hi friends, welcome to Cooking Area Tamil. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து போலி. ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட். இதுக்கு வந்து நீங்கள் மைதாவை கலக்கி எண்ணெய் எவ்வளோ ஊற்றி ஊற வச்சு அதுக்கப்புறமா இந்த ஸ்டஃபிங் வெளியில் வருது இல்லைன்னா அந்த பதம் கரெக்டாக வரல, சாஃப்டாக வரல, இந்த மாதிரியெல்லாம் அந்த பிரச்சனைகள் இல்லவே இல்லை. உங்களுக்கு வந்து அதே டேஸ்டில் சூப்பரான மெத்தடு. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துட்டு இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருங்க. இது அரை மணி நேரம் ஊறினா கூட போதும். ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு பண்ணணுன்னா இது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதை வந்து தண்ணியை ஊற்றிட்டு ஊற வச்சுருங்க, அது அப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா, இப்போ அரை கப்பு கடலைப்பருப்புன்றதால ஒரு கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டோ இல்லைன்னா துருவிட்டோ இந்த மாதிரி இருந்தால் நல்லது. ஏன்னா கடலைப்பருப்போடு ஆக்சுவலாக வந்து இதை நம்ம மிக்சி போடலாம், ஆனால் இது என்ன ஆகும்னா இதில் மண் அந்த மாதிரிலாம் இருக்கோன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணியை விட்டு லைட்டாக சூடு பண்ணனா இதை வந்து கரைஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபில்டர் பண்ணிடலாம். இதுக்கு பாகு அந்த மாதிரிலாம் கூட எதுவுமே தேவையில்லை. ஸோ இதை வந்து இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க போதும். இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. ஸோ இதையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம். இதுக்கு வந்து தண்ணி இல்லாமலே வெறும் அந்த கடலைப்பருப்பு மட்டும் எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து இதை மிக்சியில் அரைச்சிக்கணும். ஸோ இதை வந்து அரைச்சிடலாம் இப்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இன்னும் தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அரைக்கிறது மட்டும் இந்த மாதிரி பதம் இருந்தால் போதும். இப்போ வந்து இதை இன்னொரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது இதில் ஆட் பண்ணிட்டு அப்புறமா இப்போ வந்து இதில் கொஞ்சம் சிட்டிக்காய், ஒரு சிட்டிக்காய் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் வந்து ஏலக்காவும் சர்க்கரையும் சேர்த்து மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. ஸோ அப்பப்போ உங்களுக்கு வேணுன்றப்ப சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதையும் வந்து சேர்த்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் கலந்து விடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கட்டியாக தான் இருக்கும். அது எல்லாத்தையும் அந்த கட்டி இல்லாமல் நீங்கள் வந்து கலக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க கலருக்காக. ஸோ இதை வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. எங்கேயும் அந்த கட்டி இல்லாமல் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கலக்கி விட்டுருங்க. மஞ்சள் தூள் ஸ்மெல்லு உங்களுக்கு வராது, ஏன்னா ஏலக்காய் தூள் அப்புறம் வெல்லம் கடலைப்பருப்புன்றதால அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து உங்களுக்கு மஞ்சள் தூள் ஸ்மெல்ன்றது வராது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து தோசைக்கல்லை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை வந்து இந்த தோசை மாதிரி கொஞ்சம் திக்கானா செட் தோசை பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு போலி மாதிரியே ஒரு இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து போலின்னாலே நெய் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ரொம்ப நெய் கூட இதுக்கு ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு உங்களுக்கு வந்து இந்த பபிள்ஸ் மாதிரி வரும்போது நீங்கள் அதை எடுத்து திருப்பிடுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு 8 போலிக்கிட்ட வரும். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு சூப்பராக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.